ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லேட்டஸ்ட்டாக ஃபியூ டேஸ் பேக் பெங்களூரில் உள்ள அந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி, தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை, இதுதான் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்டை, நெகட்டிவ் இம்பேக்டை கிளப்பிவிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம தண்ணியை சர்வசாதாரணமாக நிறைய டைம் தெரிஞ்சோ தெரியாமலோ வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ பெங்களூரில் என்ன நடக்குது? பெங்களூரில் முக்கியமாக வாட்டர் சோர்ஸ், ஒரு நாளைக்கு பெங்களூருக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 145 கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாள் பெங்களூர் சிட்டியோட யூசேஜுக்கு காவேரி ரிவர்லேருந்து, காவேரி நதியிலேருந்து தேவைப்படுது. அது இல்லாமல் 145 கோடி லிட்டர் காவேரி நதி மூலமாக இல்லாமல் ஒரு 70 கோடி லிட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டர் மூலமாக, நிலத்தடி நீர் மூலமாக டே டு டே இதுக்கு தேவைப்படுது. ஸோ 145 + 70 அப்படின்னா 215 கோடி லிட்டர் 215 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க. இது இப்போ ரெண்டுமே பிரச்சனையாக போயிடுச்சு. என்னென்னா, காவேரி பேசினில் கடுமையான வறட்சி வந்து, ஒரு ட்ரவுட் நிலவுது ஆக்சுவலாக, தண்ணீர் பற்றாக்குறை, ஒரு கடுமையான வறட்சி ஓகேங்களா, எங்கே காவேரி பேசினில். அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் ரொம்ப படு பாதாளத்துக்கே போயிடுச்சு, சுத்தமாக இல்லை நிலத்தடி நீர், எவ்வளோ போர் போட்டாலும் இல்லை. அமைச்சரே ஒரு வீட்டில் போர் போட்டால் தண்ணி இல்லைங்கிறாரு கர்நாடகாவில், பெங்களூரில். இது எல்லாம் என்ன காரணம்? பெங்களூர் வந்து இன்னொரு கேப்டவுன் மாதிரி ஆகிடுச்சு. கேப்டவுன்ங்கிறது தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிக முக்கியமான நகரம், கமர்ஷியலி முக்கியமான நகரம். அடிக்கடி நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறப்போ கிரிக்கெட் கிரவுண்ட் கேப்டவுன் மைதானத்தில் பார்த்துருப்பீங்க. கேப்டவுனில் என்னாச்சுன்னா, 3 வருஷ கடுமையான வறட்சி, அப்புறம் ரொம்ப ஒர்ஸ்டான கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஓகே, ஒரு வறட்சி வந்துருச்சு, தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான கவர்மெண்ட்டுடைய முக்கியமான பிளான்ஸ் வந்து ரொம்ப 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 அவசியம், அர்பன் பிளானிங்கில், முனிசிபாலிட்டியில். அதனால தான் அந்த பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதில் வந்து மிகவும் ஒர்ஸ்டான ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் கடுமையான பற்றாக்குறையில் சிக்கி தவிச்சிச்சு ஆக்சுவலாக கேப்டவுன் 2017-18. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெங்களூரில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸில். பெங்களூரில் பாதிக்கப்பட்ட டார்கெட்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, மிகப்பெரிய போஷியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ் ஓகேங்களா, கேட்டத் கம்யூனிட்டிஸ் ரொம்ப போஷியாக சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்காரங்க. சூப்பரான மெயின் இடத்துல இருக்குங்க கேட்டத் கம்யூனிட்டி, வில்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு நம்மளை மண்டே கழுவி அப்படியே நம்மளை வாங்க வச்சுருவாங்க ஆக்சுவலாக, பயங்கரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்கில்ஸோட. இப்போ அந்த இடம்லாம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், செய்வது தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர் அங்கே உள் வாழ்கின்ற மக்களும், ப்ளஸ் பிளான் பண்ணுற இந்த முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும். இப்போது வந்து அதாவது, சாப்பிட்டோன்னா நம்ம பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போனால் கழுவுறதுக்கு தண்ணி வேணும், அது கூட இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் நிற்கிற சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்களா, பதட்டமாக இருக்கு இல்லைங்களா கேட்குறப்பவே? அதுவும் ஃப்ளாட்டுக்கு, கேட்டட் கம்யூனிட்டிஸ், ஃப்ளாட்லாம் நெருங்கினாலே ஒரு விதமான ஸ்மெல், ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா ஸ்மெல் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாத்ரூம் போனால் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, ஊற்றுறதுக்கு தண்ணி இல்லை, ஓடுறதுக்கு வழி இல்லை. தண்ணி இல்லைன்னா அதாங்க நீரின்றி அமையாத உள்ளது, சரியான வார்த்தை இல்லைங்களா? தண்ணி இல்லைனா ஏது வாழ்க்கை? அதுக்கே பற்றாக்குறைன்னா பேஸ்லைன்லேயே கை வச்சாச்சு இல்லைங்களா. நம்ம சைட்லேருந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தார்மீக கடமை, இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. நம்ம இப்போ ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும், டெய்லி உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான குடி தண்ணி, ப்ளஸ் நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கான பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்ஸுரியஸ், யூ ஆர் ஸோ மச் வெல்த்தி, ஸோ மச் ஹாப்பி, ஸோ மச் கண்டென்ட். இதெல்லாம் எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான். அந்த சுச்சுவேஷன் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப தொலைவில் இல்லைங்க. எப்போ வரோம்னா, நம்ம ஒரு சிரத்தை இல்லாமல் அசிரத்தையோட கேர்லெஸ்ஸாக, நெக்லிஜென்ட்டாக இதெல்லாம் கேட்டோம், அப்படியே தன் தோண்டித்தனமாக தண்ணியை செலவு பண்ணால் அப்படி தான் ஆகும். ஒன்று, கிரவுண்ட் வாட்டர் லெவல், வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் யூசேஜ், கன்சம்ஷன் ரொம்ப முக்கியங்க. வாஷ் பேசின காலையில் பாத்ரூமுக்கு போகிறோம், பல் வளக்கிக்கிட்டே தண்ணி பாட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம், மேலே தூக்கி இல்லை முறுக்கி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி முகத்தை கழுவிட்டு கை கழுவுறப்போ தண்ணி கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, அப்பப்போ திறந்து மூடி திறக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள், ஆனால் ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள். இப்போ நான் சொல்கிற சுச்சுவேஷன் நமக்கு வரவிடாமல், இதெல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி சுச்சுவேஷனே வராதுங்க. இது வந்து ஒரு 50% முக்கியமான பார்ட், இன்னொரு 50% பார்ட் நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் திங்ஸ்லாம். ஆனால் நம்ம தனிப்பட்ட நபருடைய தார்மீக கடமைகள் நான் சொல்கிற விஷயங்கள் இல்லைங்களா.
பெரும்பாலான சமயங்களில் வாட்டர் டேப்பை வந்து அழுத்தி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற அந்த வாட்டர் டேப் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக, இல்லாட்டி வாட்டர் சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரினா தேவையான அளவு மட்டும் தண்ணி செலவாகும். அந்த மாதிரி போட முடியும்னா அந்த மாதிரி போடுறது இன்னும் பெஸ்ட்டு. அந்த மாதிரி போட முடியல, நார்மலான வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மினிமமாக எப்போ தேவைப்படுதோ திறந்து விட்டு உடனே மூடிடணும். அன்றைக்கி பார்க்குறேன் அபுதாபியில், துபாயிலேருந்து அபுதாபி வர வழியில் பள்ளிவாசலில் தொழுகைக்கான க்ளீன் பண்ணுற இடத்துல ஒருத்தர் வாஷ் மிஷினில் திறந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப மைல்டாக ஊற்றிக்கிட்டு தெரியல, அதை நான் அழுத்தி விட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்சுவலாக, ஆனால் மிக 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 வெயிட்டேஜான கன்சர்னை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்ம தண்ணியை சேகரிக்க வேண்டிய, கன்சர்வ் பண்ண வேண்டிய, பார்த்து பார்த்து எக்கனாமிக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இந்த பெங்களூர் கிரைசிஸ் வந்து அப்படியே நம்மள்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் இல்லைங்க, நம்ம விழுத்துக்கொள்ள வேண்டிய தருணம். இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் வந்து இந்த விஷயத்தை டிசிமினேட் பண்ணுறது, ப்ரோபகேட் பண்ணுறது. நீங்கள் வந்து தண்ணியை பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். நமக்கு பக்கத்தில் உள்ள கர்நாடக சகோதரர்கள், பெங்களூர் சகோதரர்கள், அவரைப்பட நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, அப்படியே தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். எல்லோரும் நம்மளுடைய நம்ம சைட்லேருந்து தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த விஷயங்களை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை சேகரிப்போம். தேவையில்லாத தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் தவிர்ப்போம். அது இல்லாமல் கவர்மெண்ட்டும் பல திட்டங்களை போட்டு நிலத்தடி நீரை எப்படி சேகரிக்கலாம், அர்பன் பிளானிங், டேம்ஸை கட்டுறது, அது வந்து அந்த பாட்டில் அவங்க செய்தோம். நம்ம சைட்லேருந்து நம்ம விஷயங்களை செய்வோம், நம்ம ஆரம்பிப்போம். எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறத விட நம்மளே ஒரு உதாரணமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கி அட் த எண்ட் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு தவறவே தவறாது. மிக்க நன்றி பார்த்த மாதிரி இருக்கீங்க நண்பர்களே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.